வணக்கம் கேமிங் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன் டு PS5, அதான் என்ன ஆச்சு, அதுக்கு என்னென்ன ஆச்சு, அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். PS5 ப்ரீ ஆர்டர் வந்துச்சு இந்தியாவுக்கு, அப்படியே புயல் வந்து ஓஞ்சு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து PS5 ப்ரீ ஆர்டர் வந்து எல்லாம் தக தக தகன்னு வாங்கிட்டாங்க, யாருக்கும் இல்லை. எந்த அளவுக்குன்னா, இப்போ 10 பேருக்கு தான் PS5 இருக்குன்னா, 70 பேர் வாங்கிட்டாங்க. புரியல, ஏன்னா 10 பேர் தான் இருக்குது, ஆனால் 70 பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு டீல் பண்ணுறக்கு. அது மட்டும் இல்லாமல் PS5 ப்ரீ ஆர்டர் உங்க எல்லாத்துக்கும் காண்டாக இருக்கும். ஏன்னா 12 மணி வரைக்கும் கரெக்டாக உட்காந்து பார்த்து வந்தோடனே டிங்கின்னு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து 12:20 அந்த மாதிரி தான் விட்டாங்க. நானும் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், அதனால் எனக்கும் போச்சு, நிறைய பேருக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பண்ணது கொஞ்சம் தப்பு தான், ஏன்னா நிறைய பேர் PS5க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் லேட்டாக வந்து சரி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தவங்களுக்குலாம் கிடச்சிருக்கும் இந்நேரத்துக்கு, ஆனால் ஃபுல்லாக உட்காந்து வெயிட் பண்ணி அவங்களுக்குலாம் கிடச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சரி அதில் என்ன பிரச்சனை, ப்ரீ ஆர்டரில் விட்டோம்னா நம்ம நேரில் போய் வாங்கிக்க வேண்டியது February 2 அப்படின்னு நீங்கள் சொன்னால், இல்லை நான் தான் சொன்னல, ஏற்கனவே 10 பேர் தான் ஸ்டாக் இருக்காமல் 70 பேர் வாங்கிட்டாங்க, 70 பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த 10 பேருக்கு கொடுத்துருவாங்க. அந்த கடையில் அவ்வளோதான் இருக்கும், ஒரு சென்டரில் 10 தான் இருக்கும், அதை கொடுத்துருவாங்க. அப்புறம் ரீட்டெயிலிங்க்கெலாம் கிடைக்காது மறுபடியும், ஏன்னா மேனுஃபேக்சரிங் இன்னும் இந்தியாவுக்கு வரல, மேனுஃபேக்சர் ஆகி இம்போர்ட்டாக இன்னும் இந்தியாவுக்கே வரல. அப்படி பார்த்தா நிறையா மும்பையிலலாம் மெயின் சென்டர் இருக்கும், அங்கெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரில, மேனுஃபேக்சர் எங்கே ஆகுது எப்படி இம்போர்ட் பண்ணுறாங்கட்டலாம். ஆனால் நிச்சயமாக வந்து 3 மாதம் ஆகும். அப்போது அவங்க ப்ரீ ஆர்டர் தான் விடுவாங்களாம்மா, நீங்கள் நேரில் போய் நான் கேட்டேன், ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்போது அவங்க ப்ரீ ஆர்டர் தான் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நேரில் போய் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம நேரிலேயாச்சும் போய் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா இது ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்ட வேணால் ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க, எப்போ வேணுமோ அப்போ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள், ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். ஏன்னா இன்னும் 3 மாதம் ஆகும் ப்ரீ ஆர்டர் பண்ணாதவங்களுக்கு, நான் சொல்கிறேன் ப்ரீ ஆர்டர் பண்ணாதவங்களுக்குலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா February 2 வந்துடும், இன்னும் 10 நாள் 12 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நம்ம கையில் இல்லாத போது, நிறைய பேர் கையில் இல்லாத போது. ஸோ அவ்வளோதான், அப்புறம் PS5 டிமாண்டு கம்மியாகிடும். அப்புறம் 6 மாதம் கழித்து PS5க்கு ரொம்ப கம்மியாகிடும், அப்புறம் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, ஸ்கேல்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களா இருக்கிறதுனால இப்போ அவங்க டக்கு டக்குன்னு வாங்கி 50,000 பொருளை வந்து 1 லட்சத்துக்கு விற்கிறாங்க, PS5 50,000 அது 1 லட்சத்துக்கு விற்கிறாங்க, அதுவும் ஒரு பிரச்சனை. இங்கே அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் வாங்கணும், ஆனால் வந்து ரூல்ஸில் வந்து 1 தான் வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க 3, நிறைய பேர் 3லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களாம்மா வந்து கடையில் சொன்னாங்க. ஸோ இதுதான் PS5யோட நிலமை, இதுதான் ஆச்சு PS5க்கு. ஸோ வந்து எல்லாம் அழுத்தாட்டி கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள், PS5 போச்சு அப்படின்லாம் விட்றாதீங்க ப்ரீ ஆர்டர் வந்தோடனே, அடுத்தாட்டி நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள், எப்போ வருதுன்னு தெரில அடுத்தாட்டி ப்ரீ ஆர்டர். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பொறுமையாக வாங்குங்க, 1 மணி நேரம் உட்காந்துனா அந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்துட வேண்டியது, வேறு என்ன பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், அவ்வளோதான். சரி பாய் விவஸ்.